நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. கருத்துகளுக்காகவும் இறைவனை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக வண்டை மறை வழியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லோருமாக இணைந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜபித்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பலியிலே அருத்தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுத் தருவார்கள். தந்தை அவர்களை நாம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஆண்டவர் படைத்த நாளிது இன்று, ஆண்டவர் உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம், கூடி வருவோம்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் பள்ளியிலே இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்தக்கூட இருக்கிறோம். அதே வேளையில் இறைவனின் அருளையும் ஆசிரையும் வல்லமையும் ஆற்றலையும் நம்முடைய வாழ்விலே பெற்று மகிழ வேண்டும் என்ற வேண்டுதலோடும் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய புனிதர் அந்தோணியாருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு சிறப்பு நாளாக ஒப்பு கொடுத்து இந்த கோடி அற்புதர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாகவும் பெற்றுக்கொண்டவர்களாகவும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆக இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த அந்தோணியார் திருத்தலத்திலே அந்தோணியாரின் புகழ் விளங்க ஆசிகளை பெற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய வேண்டுதலையும் பரிந்துரை ஜபத்தையும் கேட்பும் மக்களாக விசுவாசிகளாக இறைமகன் இயேசுவின் மீது கொண்ட அன்பினாலும் தாகத்தினாலும் கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இறைவனின் பிள்ளைகள். ஆக இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமையிலே நாம் அனைவரும் சமம். நம்மில் வேறுபாடுகள் என்பது இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், இருப்பவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன், வசதிகள் படைத்தவன் வசதிகள் இல்லாதவன் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நாம் கடவுளின் பிள்ளைகள். ஆக கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு அப்பா தந்தையே என்று சொல்லி அந்த தந்தையின் திருவுளம்தான் என்ன? நாம் என்ன வேணாலும் கேட்கலாம். அது வேண்டும், இது வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வளம் வேண்டும், உடல் சுகம் வேண்டும், நலம் வேண்டும், ஆசி வேண்டும், எல்லாம் கேட்கலாம், நிறைய கேட்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இறைவனின் திருவுளம் என்பது வேண்டும். ஆக அந்த இறைவனின் திருவுளத்தை கேட்போம். இறைவனின் சித்தம் எதுவென கேட்போம். நான் கேட்பது எதுவாக இருந்தாலும் இறைவா நீ எனக்கு கொடுக்க விரும்புவது என்ன என்று கேட்போம். அதையே கொடுக்கவும் அதனை நாம் ஏற்றுக்கொண்டு வாழவும் வளரவும் இயேசுவினுடைய அன்பிலே மகிழ்ந்திருக்கவும் அந்த அன்பை பிறருக்கு நாம் கொடுத்து மகிழவும் இந்த பள்ளிகளே நம்முடைய புனிதரின் வழியாக ஆசி பெறுவோம், வாழ்வு பெற ஜெபிப்போம், அருள் பெற ஜெபிப்போம், நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றாய் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பள்ளி இறைவனுக்கு உகந்த பள்ளியாக மாறிட அதை நாம் சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க, தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறுவோம். ஆகவே நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் இவற்றை எல்லாம் ஏற்று மனம் அருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், இறை ஆசி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் தலைவராகவும் வார்த்தை எடுத்துக்காட்டு ஆகியவற்றால் அவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இருக்க புனித அந்தோணியாரை நியமிக்க திருவுளமானே. அவருடைய பரிந்துரையால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளோடு உமது திரு அவையின் ஆயர்களையும் காத்து நிலையான மீட்பின் பாதையில் வழி நடத்துவீராக. உம்மோடு துயாவையின் ஒன்றிப்பிள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10-16 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி.
செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 4:31 தொடங்கி 37 முடிய உள்ள இயேசுவின் வார்த்தைகள். இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீ ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது.
வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேற்று. எல்லோரும் திகப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நம் ஆண்டவர் இயேசு என்பதை பேய்கள் கூட அறிந்திருந்தன என்பதற்கு சான்றாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. ஒவ்வொன்று நிகழ்வாக நாம் நிச்சயமாக காண முடியும் இயேசுவின் வாழ்வில். முதலிலே இயேசுவினுடைய பிறப்பு மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. கப்ரியேல் வானதுதர் அன்னை மரியாளுக்கு அந்த மீட்பு செய்தியை கொண்டு வருகிறார். அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். அதன் பிறகு சொல்லக்கூடியதெல்லாம், இறை மகனை பெற்றெடுப்பாய், அனைத்துலக அரசராக இருப்பார், பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், இயேசு என்று பெயரிடுவாய். இப்படியெல்லாம் வாசிப்போம் இல்லையா? ஆக அது ஒரு சான்று முதல் அதிகாரத்தில். அதனை தொடர்ந்து வருவது, ஏரோது இயேசுவை தேடுவார். ஏன் தேடுவார்? யாரோ ஒருவர் பிறந்திருக்கிறார், மெசியா, மீட்பர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, என்னுடைய அதிகாரத்திற்கு ஏதோ கலக்கம் ஏற்படுவது போல இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை தேடுவார். அவரும் இப்படித்தான் கேட்பார், அவர் எங்கே பிறந்திருக்கிறார், இஸ்ரேலின் மீட்பர் என்று சொல்லக்கூடிய அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று. ஆக ஒரு விரோதி, பகைவர் இயேசுவை மெசியா என்று அறிகிறார். மெசியா என்ற செய்தி கொடுக்கப்பட்டது, இப்போ மெசியா என்று அறிகிறார். பிறகு கோவிலில் சான்றோர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இயேசு. அப்ப அவர்களும் அவரை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கண்டுகொண்டார்கள், வியந்தார்கள், என்ன இவரின் ஞானம் என்று போற்றினார்கள். அங்கேயும் ஒரு தெரிதல், புரிதல், இவர் யார் என்று. அங்கிருந்து அத்தனை பேரும், பரிசெயர், மறைநூல் வல்லுநர் எல்லாருமே இவர் கடவுளுக்கு சொந்தமானவர் என்று அறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் காணுகிறோம். அதன் பிறகு தொடர்ந்து போனீங்க அப்படின்னா, இயேசுவினுடைய சோதனை. அப்ப பாலைவனத்திற்கு தூய ஆவியால் அவள் இட்டு செல்லப்பட்டார் என்று சொல்லுகிறாள். அங்கே பேய், நீ இறைமகன் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த மூன்று விதமான சோதனைகள் வரும்போதும், அங்கே இறைவனை, நம் ஆண்டவர் இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் விவிலியத்தில் இருக்கிறது, நான் ஏதோ கதை சொல்லலை, எங்கிருந்தோ சொல்லலை, எல்லாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதனைத் தொடர்ந்து அவர் திருமுழுக்கு பெறும்பொழுது நிகழ்வில், யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து அவர் எழும்போது, தூய ஆவியானவர் புறா வடிவிலே வரும்பொழுது, அங்கே ஒரு வானிலிருந்து குரல் கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். ஆக கடவுளுக்கு சொந்தமானவர் என்று ஒரு புரிதல், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று ஒரு புரிதல் அங்கேயும் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரும்பொழுது, என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை இயேசு கேட்பார். தன்னுடைய சீடர்களை எல்லாம் பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லுவார்கள்.
அப்பொழுது பேதுரு மட்டும் என்ன சொல்லுவார், நீ மெசியா கடவுளின் மகன் என்று சொல்லுவார். ஆக அங்கும் தன்னோடு இருந்த சீடர்களும் இயேசுவை மீட்பராக மெசியாவாக இரட்சகராக கடவுளுக்கு அர்ப்பணமானவராக தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இயேசு உருமாற்றம் பெறுவார். உருமாற்றம் பெறும் பொழுதும் அதே ஒரு நிகழ்வு திருமுழுக்கு பெறும் பொழுது நடந்தது போலயே அங்கேயும் வானிலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்ற அதே வாசகம் கடவுள் தெரிந்து கொள்ளப்படுகிறார். இறுதியாக உயிர்த்த ஆண்டவராக அவர் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றும் பொழுது யாரோ ஒருத்தர் இல்லாமல் போயிடுவார். அவர் யாரு? தோமையார் இல்லாமல் போயிடுவார். அவரை உயிர்த்தவரை காணணும் அப்படின்னு தேடுவார். அப்போ அவருக்காக இயேசு தோன்றும் பொழுதும் விரலையும் விழாவையும் காட்டி அச்சம் நீங்கி விசுவாசங்கள் கொள் என்ற ஒரு அழைப்பை அவர் கொடுப்பார் தோமையருக்கு, இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்லுவார் வார்த்தைகள், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லுவார். ஆக இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை மகனின் பிறப்பு செய்தி முதல் இறந்து உயிர்த்த நம் ஆண்டவராய் ஒவ்வொரு நிலையிலும் அவர் கடவுளுக்கு அர்ப்பணமான ஒருவராகவே இருக்கிறார். மீட்பராகவே அவர் போற்றப்படுகிறார். நம் இரட்சகராகவே நமக்கு வாழ்வு கொடுத்தவராகவே நமக்கு பழியான நமக்காக நம் பாவங்களுக்கான பழியான ஒரு செம்மறியாகவே விவிலியம் முழுவதும் நாம் காண்கிறோம். அதைத்தான் ஒவ்வொரு நிகழ்வாக உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதைத்தான் இன்று வருகிறோம் நாம். இன்னொரு நிகழ்வு கூட இருக்கிறது, பேய்கள் அவரிடம் வேண்டிக் கொள்ளும். எப்படி கேட்கும், எங்கள் அழிக்க வந்த அந்த பன்னிக்கூட்டத்தில் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா. ஆக எல்லாம் இறைவனை இறைமகனாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இறைவனுக்கு சொந்தமானவராக மீட்பராக மெஸ்ஸியாவாக கண்டுகொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுகள் தான். ஆனால் நீங்களும் நானும் அவரை எப்படி கண்டுகொண்டோம்? ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இல்லை வாழ்விலே முழுவதும் கண்டுகொண்டவர்களாக கடவுளுக்கு அர்ப்பணமானவராக மீட்பராக மெஸ்ஸியாவாக கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அவருடைய அன்புக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்ற சிந்தனையை நாம் உள்வாங்க வேண்டும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாசரேத்தூர் இயேசுவே, ஒரு பேய் வந்து ஊர் பேரை சொல்லுதியா? இயேசுங்கிற பேரை சொல்லுது. நீ மீட்பர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்குது. ஆக இறையியல் தத்துவத்தையே ஒரு பேய் கொண்டு வருது. ஆனால் நம்மால் வாயார சொல்ல முடிகிறதா? ஆலயத்தில் வந்து பைபிளை தூக்கிக்கிட்டு, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு, பைபிளை தூக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு பயம் இருக்காது இல்லை? ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க, சுற்றி இருக்கிறவங்க, பின்னால் இருக்கவங்க, முன்னால் இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க தானே. நான் இதை வெளியில் கொண்டு போகணும்னா வெக்கம் வந்துடும், ஐயோ யாராவது என்ன கிறிஸ்தவங்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் சிலர் வேறு அட்டெல்லாம் போட்டு பத்திரம் வச்சுக்கிறாங்க, இது பைபிள்னு தெரியக்கூடாது, பைபிள்னு தெரியக்கூடாது. ஆனால் பைபிள் நான் வச்சுக்கிறேன், பைபிளு வச்சுக்கிறேன். ஆக எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இருக்கிறோம் என்ற சிந்தனையை நாம் உள்வாங்குவோம். நாமும் இறைவனை நம்முடைய வாழ்வில் மீட்பராக இரட்சகராக வாழ்வு கொடுப்பவராக நம் பாவங்களுக்கு கழுவாயாக சிலுவையில் கையளிக்கப்பட்ட ஒரு செம்மறியாக கடவுளுக்கு அர்ப்பணமானவராக அர்ப்பணிக்கப்பட்டவராக ஏற்றுக்கொண்டு அவரில் முழுமையான விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவர் கொடுக்கும் வாழ்வை பெற்று மகிழ இத்திருப்பள்ளியில் நாம் ஜெபிப்போம், ஆசி பெறுவோம். ஆமென். நம் வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மக்கள் திருப்பள்ளியை நன்றி பள்ளியாக வேண்டுதல் பள்ளியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதேபோல் எத்தனையோ பேர் தன்னுடைய உள்ளத்திலும் ஏக்கங்களோடு இதய ஆவலோடு இங்கே வந்திருக்கிறோம். நிம்மதி தேடி வந்திருக்கிறோம், அமைதி தேடி வந்திருக்கிறோம், நல்வாழ்வு தேடி வந்திருக்கிறோம். கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று எத்தனையோ ஏக்கங்களோடு வந்திருக்கிறோம். அத்தனையும் இறைவன் திருச்சபையின் சுபங்களோடு ஏற்று நமக்கு நிறை வாழ்வு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் இறைவனின் சித்தம் நிறைவேற வேண்டும்.
நாமும் அவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனின் பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து எம்பி ஜெபிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீயவற்றை கடிந்து கொள்பவரே எம் இறைவா, இதோ இன்று எங்கள் உள்ளங்களில் அழியாது எம்மை வருத்தும் கோபம், பொறாமை போன்ற தீயவற்றை எம்மிடமிருந்து அகற்றி எமக்கு நல்வாழ்வு வழங்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் பலமும் வலிமையுமாகிய இயேசுவே, உமது வழியில் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து உமது உண்மை சீடர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, இதோ இன்று இப்பேராலயத்தில் வந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் ஈடேறவும் அவர்களின் வாழ்வு உமது அருளால் வளமடையவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் பரமனே எம் இறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் எடுத்து எமது தேவைகளை நீர் அறிந்தவராய் இருக்கின்ற உம் பிள்ளைகள் எங்களுக்கு எவரம் தேவையோ அவற்றையே நீ நிறைவாக கொடுத்து உமது சித்தம் அதுவென உணர்ந்தவர்களாய் எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உமக்கே சொந்தமான பிள்ளைகளாக உமது அன்பை சுவைத்து மகிழவும் உம் அன்பு உறவிலே நாங்கள் வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரே, உம் மக்களின் இப்பழியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பள்ளி
முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரை நினைவு கூறும் நாள் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அவருக்கு வலுவூற்றுகின்றேன். அவருடைய பணிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாற்றால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ம்
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித நார்பர்ட் புனித அகஸ்டின் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரான இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக நாமும் நம் வாழ்வில் கண்டுணர இறை மகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு செபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீம் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் கூடியிருக்கிற எல்லாரும் இணைந்து ஒன்றாக ஜெபிப்போம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து காத்தருளும் உமது இரக்கத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்தருளும் நாங்கள் ஒருபோதும் கலக்கம் வராமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று உணர்ந்து வாழ எங்களுக்கு மன திடனையும் மன வலிமையும் நம்பிக்கையும் தாரும் உயிர்த்த ஆண்டவராய் உம்முடைய தூதர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்தினரே அவர்களின் உள்ளத்தை அமைதியால் நிரப்பினர் அபிஷேகத்தால் ஆசீர்வதித்தர் அதே போல எங்களுக்கும் அமைதியை கொடுத்து எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் உமது அமைதியால் நிரப்பி அருளும் நாங்களும் மன வலிமையும் திடனும் பெற்றவர்களாக உமது சாட்சிகளாக வாழவும் உமது நற்செய்தியை உலகுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு ஞானத்தை கொடும் மன வலிமை அன்பு சமாதானம் மகிழ்ச்சி உடல் சுகம் உள்ள சுகம்
ஆன்ம நலம் ஒற்றுமை என அனைத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்களுக்களும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திட மறுமருந்தாகிட அருள் புரியும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் சம்மரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளுக்கு அர்ப்பணமானவர். உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பிள்ளைகள் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இந்தே தெளிந்தருள. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். Thank you.
நன்றியோடு மன்றாடுவமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவையக்காக இடையராது தம்மை கையளித்த புனிதந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.